கோவை காந்திபுரம் சோமனூர் வழித்தடத்தில் தனியார் பேருந்தை இயக்கும் சர்மிளா கோவை மாநகரத்தினுடைய முதல் பேருந்து ஓட்டுநர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார். கோவை வடவளையைச் சேர்ந்த 24 வயதான இவர் மருந்தாளுநர் படிப்பில் டிப்ளமோ முடித்திருக்கிறார். ஆட்டோ ஓட்டுநரான தந்தையை பார்த்து தானும் ஓட்டுநராக வேண்டும் என்ற ஆசை தற்போது நனவாகி இருப்பதாகவும் கூறுகிறார். அதன்படி சில காலம் ஆட்டோ ஓட்டுநராகவும் கால் டாக்ஸி ஓட்டுநராகவும் இருந்திருக்கிறார். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் பலரை தன் ஆட்டோவில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார். கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்ற பிறகு கோவையில் உள்ள பிவி டிரான்ஸ்போர்ட் என்ற தனியார் பேருந்து நிறுவனத்தில் ஓட்டுநர் வேலைக்காக விண்ணப்பித்திருக்கிறார். இந்த வேலை கிடைத்திருக்கின்றது. துருதுரு முகம், காக்கி உடையில் கெத்து என கோவையில் டாக் ஆஃப் தி டவுனான பஸ் டிரைவர் சர்மிளா என்ற பெருமை இவருக்கு கிடைத்திருக்கின்றது. சர்மிளாவிடம் சில கேள்விகள் மீடியா மூலமாக கேட்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அவருடைய பதிலும் அவருடைய அனுபவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சர்மிளா, ரைடர் சர்மியானது எப்படி அப்படின்னு கேள்வியை கேட்டிருக்காங்க. எனக்கு 7ஆம் வகுப்பில் இருந்தே டிரைவிங் மீது ஒரு விருப்பம். அதனால் எனக்கு வாகனங்களின் மீது ஒரு தனி காதல் இருந்து கொண்டே இருந்தது. கடைக்கு செல்லென்றால் கூட நான் வீட்டில் இருக்கும் பைக்கை எடுத்துக்கொண்டுதான் செல்வேன். அப்படித்தான் முதன் முதலில் ஸ்பிளண்டர் பைக்கில் ஆரம்பித்தது என்னுடைய ரைடு. அதில் நான் அடிக்கடி எங்கள் ஏரியாக்களில் நான் சர் சர் என்று போய் வருவதை பார்க்கும் அங்குள்ள இளைஞர்கள் சிலர் என்னிடம் என்னம்மா ரைடர் மாதிரி சும்மா சர்ன்னு போயிட்டு வர அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரைடர்னு ஒரு பேரும் வச்சுட்டாங்க. எங்க ஏரியாவில் என் பெயரை சொல்லி கேட்டால் கூட தெரியாது, ரைடர் என்று சொல்லி விடுவார்கள். ரைடர் என்றால் கூட சரியாக அடையாளம் சொல்லி விடுவார்கள். அப்போதே அந்த நேரத்திலிருந்தே எனக்கு வாகனங்களின் மீது அப்படி ஒரு தனி காதல் இருந்தது. அதிலும் பஸ் மீது ஒரு தீரா காதல் இருந்தது. அதற்கு காரணம் எங்கள் வீட்டில் ஆட்டோ இருந்ததால் பெரும்பாலும் எங்களின் பயணம் ஆட்டோவில் தான் இருக்கும். நிறைய பேர் அமர்ந்து செல்லும் அந்த உயரமான பஸ்ஸை பார்த்து கொண்டே கடந்து போகும்போது நாம எப்பப்பா இப்படி பஸ்ல போவோம் என அப்பாவிடம் கேட்டே விட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு பஸ்ஸில் பயணம் செய்யும் வாய்ப்பு வரவே இல்லை. அதனால் பஸ்ஸின் மீது எனக்கு தனி பிரியம் வர இதுவும் ஒரு காரணம். ஆனால் இன்று நான் அந்த உயரமான பஸ்ஸுக்கு டிரைவர் என்பதை நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த சர்மிளாவுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பத்தி ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். என்னுடைய தந்தை மகேஷ் ஆட்டோ டிரைவர், எனது தாய் ஹேமா, இரண்டு தம்பிகள் மற்றும் பாட்டியுடைய ஒரு சிறு குடும்பம். சிறு வயதிலிருந்தே எனக்கு என் தந்தை தான் ரோல் மாடல். அதனால் அவருடைய டிரைவர் பணி எனக்கு மிகவும் பிடிக்கும். இதனால் ஆட்டோ ஓட்ட வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரித்தது. இதையடுத்து எனது தந்தையின் ஆட்டோவை ஓட்டினேன். இதற்கு எனது தந்தையும் உறுதுணையாக இருந்தார். கார் ஓட்ட கற்றுக்கொண்டேன். பின்னர் படிப்படியாக கார் ஓட்டி இதை அடுத்து சிலிண்டர் கொண்டு செல்லும் வாகனத்தில் டிரைவராக பணியாற்றினேன். அப்போதுதான் எனக்கு பெரிய கனரக வாகனங்களையும் ஓட்ட வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதனால் அந்த வாகனங்களையும் ஓட்டி லைசன்ஸும் பெற்றேன். சாதாரணமாக எல்லாம் எடுத்து முடிந்து விடவில்லை. 2 முறை ஃபெயில் ஆனேன். ஆனாலும் விடாமுயற்சியாக அதில் முயன்று 3வது முறை பாஸ் செய்து லைசன்ஸும் வாங்கிவிட்டேன். எனக்கு அத்தனை எளிதாக கிடைத்து விடவில்லை. லைசன்ஸ் பெற்று இப்போது தான் பேருந்தை கையில் எடுத்திருக்கின்றேன். ஆனால் 2019 முதலே கோவையில் ஆட்டோ ஓட்டி வந்தேன். நான் கனரக வாகன உரிமம் பெறுவதற்கும் என் அப்பா தான் முழு காரணம். கோவை மாவட்டத்தின் முதல் பெண் தனியார் பேருந்து ஓட்டுநர் ஆக வேண்டும் என்ற என்னுடைய மற்றும் என் பெற்றோரின் கனவு நிறைவேறியுள்ளது. அன்று ஏளனமாக பேசியவர்கள் கூட இன்று ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். காலையில் 5:30 பஸ்ஸில் ஏறினேன் என்றால் 11:30 தான் இறங்குவேன். பெண்களுக்கே உரித்தான பாத்ரூம் பிரச்சனைகள் தான் நான் எதிர்கொள்ளும் தலையாய பிரச்சனையாக இருக்கின்றது. ஏனென்றால் எல்லா இடங்களிலும் கழிவறைகள் சுத்தமாக பராமரிக்கப்படுவதை சில இடங்களில் தவிர்த்து விடுவேன். சுத்தமாக இருக்கும் சில இடங்களில் பயன்படுத்திக் கொள்கிறேன். மற்றபடி நாம் நம் வேலைகளில் இருப்பது போல் மொபைல் போன் போன்றவற்றை எல்லா நேரங்களிலும் பயன்படுத்திக் கொள்ள முடியாது. உணவு உறக்கம் போன்றவற்றை தவிர்ப்பது தான் இதன் பாதகங்கள். 1000 பேர் 1000 விதமாக பேசினாலும் இந்த காக்கி சட்டையை போட்டதற்கு பிறகு முடியாததுன்னு எதுவுமே இல்லை. டிரைவிங் என்றாலே ஆண்கள் கோலோச்சும் இத்துறையில். இதில் ஒரு பெண்ணாக ஓட்டுநர் ஆனதையே பெரிய விஷயமாக பார்க்கின்றேன். என்னை சுற்றி இருக்கும் எல்லோரும் நன்றாக பார்த்துக் கொள்வதால் வேலையில் எந்த கடினமும் இல்லை. அவங்க தான் என்னை அந்த அளவு சந்தோஷப்படுத்தியிருக்கின்றார்கள். என்னிடம் வியந்து பேசும் பெண்கள் எல்லோருமே என் பஸ்ஸில் விரும்பி ஏற காரணம் நான் ஒரு பெண் என்பதும் நான் செய்யும் பணி பெண்களுக்கான அசாத்திய செயல் என்கின்ற எண்ணம் இருப்பதால் தான். அவர்கள் மிகவும் அக்கறையுடன் நடந்து என்னை கொண்டாடவும் செய்கிறார்கள். இவ்வாறாக இந்த சர்மிளாவினுடைய, அதாவது கோவையின் முதல் பெண் பஸ் டிரைவருடைய இந்த அவருடைய கனவு, அதை பற்றிய சில விஷயங்களை பகிர்ந்திருக்கின்றார். அதை சுருக்கமாக நமது இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். நமது சேனல் சார்பாகவும் இந்த முதல் பெண் ஓட்டுநர் கோவை மாநகரத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இந்த ஷர்மிளாவுக்கு நமது சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதன் பிறகு முதல், அதாவது பெண் டிரைவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக
சப்போர்ட் செய்த, அதாவது வந்து முதல் வாய்ப்பு கொடுத்த அந்த விவி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளருக்கும் நமது சேனல் சார்பாக மிக மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இது போன்ற பல பெண்கள் அவர்களுடைய கனவு மணந்துக்குள் இருக்கக்கூடியது கனவை இந்த சர்மிளாவை போன்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் தாராளமாக இவரை போன்றே வந்து ஒரு விடாமுயற்சி எடுத்து இந்த மாதிரி விஷயங்களை செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது வந்து நம்ம சேனலுடைய விருப்பம். மீண்டும் ஒரு முறை ஷர்மிளாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லி இந்த வீடியோ இதுடன் முடித்துக் கொள்வோம். நன்றி.